இந்த பக்கம் பார்த்தா Flipkart ஆஃபர்ல மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா Amazon ஆஃபர்ல அரட்டிக்கிட்டு இருக்கான். இதுல உண்மையாவே எந்த ப்ராடக்ட் தான் ஆஃபர் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம மண்டையே குழம்பிரும் போல. அதனால தான் நம்ம சேனல்ல பிரிச்சு 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 தனித்தனியா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Samsung. இப்போ இந்த Flipkartலையும் சரி Amazonலையும் சரி Samsung போனுக்கும் அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கு. எல்லா ஃபோன்லையும் ஆஃபர் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லா ஃபோனையும் பேச முடியாது. உண்மையாகவே ஒர்த்தா இருக்க ஆஃபர்ஸை மட்டும் தெளிவாக சிம்பிளாக பார்த்துடலாம். முதல்ல Flipkartலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Flipkartல September 27 பிக் பில்லியன் டே சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கார்டு ஆஃபர், கேஷ்பேக், லோட்லோஸ்க்கு நிறைய கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி வேல்யூவாக இருக்கும். அப்படி தான் அந்த ஆஃபர்ஸையுமே நான் அலைன் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S23 FE. இது எவ்வளோ லான்ச் ஆச்சுன்னு இருக்காங்க ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியுன்றீங்களா? அவ்வளோக்கு லான்ச் ஆகி இப்போ ஆஃபரில் எவ்வளோக்கு வந்திருக்குன்னு போறீங்க டைட்டானியம் பாடியோட சஃபயர் கிளாஸோட நல்ல டியூரபிலிட்டிக்காகவே கொண்டு வந்தாங்கல்ல, அதில் ஒரு 10,000 ஆஃபர் இருக்கு. இது கூடவே வாட்ச் 7 இருக்குல்ல, நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாதிரி அந்த நார்மல் ஸ்மார்ட் வாட்ச் சாம்சங்ல லேட்டஸ்ட், அதை 22,000 கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ ஃபேன்ஸ்க்காகவே கொண்டு வந்த வாட்ச் எஃபி இருக்கு இல்லையா, அதை 12,000 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லோ பட்ஜெட்ல சாம்சங் வாட்ச் ட்ரை பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும். TWS பொறுத்தவரை இப்ப லேட்டஸ்ட் ஆன்ஸ்ல பட் 3 Pro AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து பின்பக்கத்தில் லைட் எரியற மாதிரி வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா கொண்டு வந்தாங்கல்ல, அதை 15,000 கொண்டு வந்தாங்க. அண்ட் பட் 3 பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 4,000 கம்மி பண்ணி 11,000 கொண்டு வந்தாங்க. அதுக்கு இதுக்கு கொஞ்சம் நல்ல பிரைஸா இருக்கு அப்படிங்கன்னா லேட்டஸ்டா வேணா போய்க்கோங்க. பட் கொஞ்சம் ஹாண்டியா வேணா முன்னாடி ஒரு ஆஃபர் சொன்னேன்ல, அதுக்கு போறத தான் என்ன பொறுத்த வர பெஸ்ட்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாம என்னால ஒரு கூட ஒரு 5,000 ஸ்பென்ட் பண்ண முடியும் நினைக்கிறீங்கன்னா 65,000 S24 Plus வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு லான்ச் ஆகையில 100,000 மேல இருந்துச்சு. இப்போ 65ன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே செம்ம பிரைஸ் தே. ஆனா இந்த 65,000 இந்த போனோட இந்த போன்ல இன்னும் நிறையவே கிடைக்கும். முதல்ல Quad HD Plus டிஸ்ப்ளே வந்து ஃபர்ஸ்ட் டைம் S24 Plus ல வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. கூடவே 12 GB RAM வரையும் சப்போர்ட் இருக்கு. இது தவிர கேமரா செட்டப்லாம் அதே தான், 50 MP ட்ரிபிள் கேமரா கொடுத்து
கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோ விஷுவல் இன்ஜின், நைட் மோடு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேட்டரி பெருசு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸினோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்கோர்ஸ் அது நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு ஏஏ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலையும் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக சாம்சங் கேலக்ஸி M35 5G இதுவும் எவ்வளோக்கு லான்ச் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ இதை 14,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கான். 14,000 ரூபாய்க்கு 6000mAh பேட்டரி, யாருமே இந்த விலைக்குள்ள கொடுக்காத கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன். எக்ஸினோஸ் 1380 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆண்ட்ராய்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் கிட்ட வரும். ஏதோ ஒரு வேப்பர் ஜாம்பர் கூலிங் இருக்கு, சாம்சங் டாப் 2 பே இருக்கு, 4 வருஷம் OS அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச், இதெல்லாம் காமனா தரது தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் 14,000 ரூபாய்க்கு கொடுக்கறது அப்படின்றது உண்மையாவே நல்ல டீல். இதை தவிர M05 F05 அப்படின்னு லோ பட்ஜெட்ல இன்னும் ஒரு சில போன்லாம் இருக்கு 6,000 ரூபாய் 6,500 ரூபான்னு. பட் அது இப்போதைக்கு உங்க முடிவு தான். என்ன கேட்டீங்கன்னா ஒரு 10,000 15,000 ரேஞ்சில் சொன்னேன்ல, அதுக்கு போய்க்கோங்க, லைஃபும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆஃபர்ஸ். இதுக்கு அடுத்து அது சேல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஆஃபர்ஸ் வந்து நிறைய அப்டேட் ஆகலாம். உண்மையாவே வந்து ஒருத்தா ஏதாவது ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் பேஜுக்கு வாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், நீங்க அப்பப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தனித்தனியா இதே மாதிரி தெளிவா ஒவ்வொரு பிராண்டுக்கும் வீடியோ வேணுமா இல்ல குழப்பி குழப்பி வந்து போட்டுருவோமா அப்படின்றதையும் சொல்லுங்க. தனித்தனியா வேணும்னா அடுத்து என்ன பிராண்டுக்கு வேணும் அப்படின்றத சொல்லுங்க. உண்மையாவே ஆஃபர் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்றேன்.